ராஜா அப்புறம் ராஜ மாதா கூட நம்ம சாப்பிட போறாங்க यार ये माइक अलग तू पाई वैसे छोड़े नम चल की यूस आम ஐயா வாழையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது எதெதுக்கு யூஸ் ஆகும் பா வாழை வாங்கி நீங்க ஒரு மரியாதை கட்டி போறீங்க வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்ப வந்திருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா மேடவாக்கம்ங்க மேடவாக்கம்ல ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பக்கத்திலே இருக்குங்க மன்னர் பிரியாணி அப்படிங்கற ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ரெஸ்டாரன்ட்ல என்ன ஸ்பெஷல் இதுல யார் கூட சாப்பிட போறோம்னு தான யோசிச்சிட்டு இருக்கீங்க மன்னர் பிரியாணி வந்திருக்கோங்க மன்னர் பிரியாணில யார் கூட சாப்பிட போறோம் यार राजा अपर राजा मादा கூட நம்ம சாப்பிட போறாங்க யார் அந்த ராஜா ராஜா மாதான் தானே பாத்துட்டு இருக்கீங்க வாங்க அவங்க யாரன்னு உள்ள போய் பார்க்கலாம் ஹலோ வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அந்த வெல்ல வந்தற அப்படியே வாங்க வெல்ல வந்துருங்க அரேடா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோறு போற தெய்வமே ஆமா மன்னர் பிரியாணிக்கு உங்களை கூட்டி வந்திருக்கோம் வெரி குட் சோ பிரியாணி அம்மா அம்மா என்ன ஐயா நீங்க எப்படி இங்க ஓன் பண்ண மணிமேகலைக்கு ஓகே ஷூட் போறناங்க இல்ல வரலன்னே அப்பமேட்டா ஷூட் பிரியாணி சாப்பிட போறناங்க ஓகே அப்ப நான் இல்லாம எப்படி உடனே வந்துட்டங்க இதெல்லாம் இத சொல்லவே இல்ல நீங்க கார்ல வர்றாருன்னு நான் கூச்சமே போறது இல்ல एक्चुअली இந்த மாதிரி சோறு போறீங்களா எதை வேணா பண்ணுவோம் ஆனா சோறு போடுறோம்னு சொல்லியாச்சு இப்போ வந்து நம்ம மன்னர் பிரியாணிக்கு வந்திருக்கோம் ஐயோ மன்னர் பிரியாணினா நான் தான் ராஜாவா வருவோம் ஆமா என்னடா பட்டு கூச்சமே கட்டி விட்டீங்களா முன்னாடி ஏன்னா வந்து இப்ப மன்னர் பிரியாணிக்கு நம்ம கூட்டி வந்திருக்கோம் இல்லையா அதனால வந்து ஒரு ராஜா ராஜமாதா என் கட்டலையே சாசம் என்னடா கரெக்டர்ல மூங்கலா ராஜா லைட்டா போர்ல அடிபட்ட மாதிரி அப்ப ராஜமாதா ராஜமாதா ஒத்துக்கவே முடியாது ராஜமாதா வந்து டாட் மேக்கப்ல வந்து இருக்கீங்க இந்த பிரியாணி வாசனை உள்ள வந்து எனக்கு வந்துட்டு இருக்கு என்ன உள்ளே கூட்டி போனா நான் மான போல் போல் பிரிச்சு எடுத்துறேன் பக்கத்துல போய் பேசுவோம் பிரியாணி சட்டி சோரி 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 கருத்துணி வாங்கியிருக்கீங்க அதை எடுத்து நான் ராஜா இருக்கேன்
இது வந்து கருத்துல போடுறீங்க ஏய் யார் பாவாடங்க பாவாடை தான் போட்டு போட போறேன் ராணிக்கு தானே மரியாதை ஜாஸ்தி ராஜமாதா அந்த குழந்தைய நான் கையில தூக்கம் நான் அது தலையை தொங்கினால் தலையிலிருந்து கிரீடம் கீழே விழுந்துடும் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் அதுக்குதான் நான் ராஜா கேட்டேன் இந்த துஷ்டனை வெட்டி சாய்த்து விடு நாம் தனியாக உணவு உண்போம் சரியா சரி பிரியாணி ரெடி ஆகி விட்டது ராணி அவர்களே ஆனால் நீ உடை மாற்றிக் கொள்ளவே இல்லையே அவ்வளவுதான் இது ஒன்றும் இல்லை போலாம் பாருங்க எங்கே டேபிள் உள்ளது பாருங்க டேபிளா ஆஹா அந்த காலத்திலே இங்கிலீஷ் எங்கே மேஜை உள்ளது இந்த மைக்கு அழகாக தூக்கி பாக்கெட் வச்சு எடுத்து போயிடும் சரி நம்ம சேனலுக்கு யூஸ் ஆகும் ஆமாம் இப்போ இல்லை நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அதுக்கு எடுத்துக்கலாம்னு பார்க்கறேன் சரி சேர்த்து எடுத்துக்கோ அந்த ஆள் வந்துட போகலாம் செலவு அதிகமா பண்ண ராஜா கேட்டபுக்கு ஒரு அமைப்பு வேணும் அருமையாக இருக்கு ராஜமாதா எவ்வளவு கெத்தா இருக்காங்க பாருங்க இதே ஒண்ணு நான் என்ன சொல்றேன் நீங்கள் கட்டளை இடுங்கள் ராஜமாதா என்ன கட்டளை அழகாக இருக்கிறது இன்னும் அஞ்சு செயின கையில கொடுத்தா ஊசி மணி பாசமணி வித்தீங்கனா அவ்வளோ அருமையா இருக்கும் உங்களுக்கு பொறாமையடா நான் அழகாக இருக்கிறேன் என்று இலை போட்டு விட்டாயிட்டு என்ன சொல்கிறீங்க வா நம்ம நண்பர்களாகி விடுவோம் தலையில போடுங்க இருக்கு தலையில போ தலையில எடை போட்டா எல்லாம் கிழிஞ்சுக்கும் எனக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு சேனல் ஒன்று வரப்போகுது ஆமா அது என்ன சேனல் யாரோட சேனல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க ஓகே எப்படா அது யார் சேனல்னா நம்ம புகழ் ப்ரோ சேனல் அதை சொல்ல நீ மூச்சு விட விட ஒட்டியான உடஞ்சு வருது இப்போ இருக்கு வாய்ஸ் போயிடுச்சு ஏய் காவலாளியே காவலாளி என்ன தலவாளியே சரி சோறு எப்பொழுது போடுவார்கள் பிரியாணி கொண்டாங்க பார்த்துட்டு வந்துருச்சா அடுப்புல செய்றாங்க பாருங்க ராஜா என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காரு ராஜமாதாவுக்கு என்ன வேண்டும் இல்ல ராஜமாதாவுக்கு இந்த தண்ணியை குடுத்தா குடித்து விட்டு போவாங்க லெக் பீஸா
ராஜா ராஜா உடையை சரியாக மாற்றும் லெக் தெரிகிறது ஐயா நான் எடுக்கும் பொழுது ஒரு எனக்கு அந்த பீஸ் இருக்குது அல்லவா அதில் நன்றாக மசாலா கலவை எனது இலையில் கொண்டு வந்து வைக்க சொல் இதோ வைக்க சொல்றேன் உளவாளி ஐயோ ராஜா ராஜா என்ன பி ஆயிடு இதற்கு அரண்மனையில் என்ன தண்டனை உண்டு இந்த செருப்பு ₹3000 கொடுத்து வாங்கினேன் காவலாளி இங்க இருக்கிறார் நீங்க வந்துட்டீங்க அப்புறம் ராஜா கிட்ட குடுக்கணுங்கிறதுக்காக ஒரு இது எடுத்தோம் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நான் சாப்பிடும்பொழுது இதை வைத்து எனக்கு வேர்க்காமல் விசிறி விட வேண்டும் இதை வைத்து விசிறினால் இதில் இருக்கும் அழுக்கு அனைத்தும் உன் வாய் உள்ளே போகும் பரவாயில்ல அப்பொழுது உனக்கு விசிறிக்கொள் எனக்கு வேண்டாம் உட்காருவோமா பழைய பாட்டியின் பாவாடை என்று வாருங்கள் வாருங்கள் அவர் நமக்கு ஏதோ ஒரு சீஸ் வைக்க வருகிறார் வாருங்கள் நல்ல கவுண்டர் தான் சரி இது எதற்கு யூஸ் ஆகும் பா கனகச்சிதமாக செய்து முடித்து விட்டார் நீ என்ன இதை பத்திரமாக வைத்து நான் உண்டு முடிக்கும் வரை உண்டு முடிக்கும் கொஞ்சம் தள்ளி அமரு ஏன்னால் சோறு போடும் மனிதர் உட்கார வேண்டும் அல்லவா அவட பெரிய கண்டென்ட் ஆக அதாவது அந்த கேமரா சாமி இருக்குப்பா அது காமெடி தெரியாம விட்டாயா எதிர்நாட்டவர் ராஜா எங்க அவனும் சேர்ந்து கேட்டேன் ராஜா ராணினா யார் அங்கே அப்படின்னு கேட்கணும் சாப்பாடு நான் தான் கேக்குறேன் நீங்கள் இழுத்து கொண்டு இல்ல ராஜா மாதா கைத்தட்டி யார் அங்கன்னு கேட்டோம் யாரும் இல்ல வெளில போன்ட்டாங்க எப்படி இருக்கும் அது சொல்லுங்க நீங்கள் தான் சொல்ல வேண்டும் எல்லாத்தையும்
இது பாலா என்று இன்னொரு உளவாளி சி கடவாணி இருக்கிறார் குரூப்பில். அவன் இப்படித்தான் வேண்டிக் கொண்டு சாப்பிடுவான். தட்டை மூன்று தட்டு தட்டானா மூணே நிமிஷத்துல எலிமினேட். மூணு நிமிஷத்துல யாரு தட்டுகிறானோ உருப்படவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் உன்னுடைய பழைய வேலை வெளியும் தெரிகிறது. இப்ப நம்ம கான்செப்ட் என்னன்னா ஃபுல்லுமே வந்து நம்ம தமிழ்ல தூய தமிழ்ல தான் பேசுறோம், அதுவும் பழைய காலத்து தமிழ் அப்படின்னு. நீங்க ராஜமாதா, அவர் வந்து காவலாளி. காவலாளி வந்து இலையை கழுவட்டுமா? இல்ல காவலாளி இலையை கழுவி எங்களுக்கு உணவை தயார் செய்யுங்க. வெக்கம் வேதனை அவமானம் ஒரு சிறு கிளாஸ்ல கொடுங்க கழுவுவோம். அந்த அளவுக்கு எடுக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். உமது வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். ஒரு காமெடியை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 6 வருஷங்களாக நீங்கள் சைடில் நின்று கொண்டு இங்கே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு காமெடியும் மனிதனுக்கு அப்படியே மனசு புண்படுகிறது. சிரிக்கவில்லை என்றால் செத்து சிரிப்பேன். கணவனாக இருந்து இதை கூட கத்துக்கவில்லை. என் கணவனாக இருந்து இதை கூட ரொம்ப தெனாவட்டாக வைத்திருக்கிறீர்கள். ஆமா, தெனாவட்டு இதெல்லாம் தமிழ் வருகிறதா? இப்ப அடுத்த ஊருக்கு போறாரு அவரு. அடுத்த ஊருக்கு போய்க்கறியா? நீ ஓடிபி மட்டும் புக் பண்ணுங்க. இந்த நகைச்சுவைகளை சிறிது நேரம் ஒதுக்கி வைத்து விட்டு உணவை மட்டும் நாம் கான்சென்ட்ரேட் செய்வோம். இந்த செருப்பால் அடி ஆல்ரெடி ஏர்க்கனவே அதான் போட்டுறேன். ஆமா, அது வரைக்கும் நீங்க தான் பண்ணனும். வேற யார் காவலாளி நாம பண்றீங்களாங்க? இங்க இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் செய்து விட்டு போயிடு. இன்ன இதெல்லாம் தெரிகிறது தெரிகிறது. இந்த நாய்க்கு இப்போதான் தூக்கம் தெரிகிறது. அதனால இப்படி உளறி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாத மாதிரி தம்பி கேமரா எடுத்துக்கொண்டிருக்காரு நினைக்கிறேன். எங்க இருக்கு முக்கியமான தற்போதுதான் பாக்கியம் மகாராணி என்ன மகாராணி மகாராணிக்குன்னு தனி ட்ராக் இருக்கு. இல்ல உங்களை உத்து போட்டால் எங்களுக்கு ஈஸியாக மாட்டி விட்டு
அதனால தான் மேலே டேபிளோட சாப்பிட்டு விட்டு கிளம்பி விடுவோம் சரியா ஓகே ஆக மொத்தம் என் ட்ரெஸ்ஸை காமிப்பதற்காக மட்டும்தான் நீ நிகழ்ச்சி சோறு இன்னும் வரவில்லை மானிடா யாரே மானிடன் சோறு கொண்டு வா யாரே மன்னர் ஹோட்டலில் இல்ல பாபா டூர் போல இருக்கறாளா வெளியே செல்லடா ராஜா ராஜமாதாவின் ட்ராக்ஸை பாத்தீர்களா எடுத்து கொடுத்ததே அவன் தான் எடுத்து கொடுத்து கூட்டி வந்தது நான் தானே என்னை வெளியே விட்டு விட்டு நீங்க குன்றுகிறீங்களா தமிழ் மிக சரி வேணா நீ வந்து குன்று அதற்காக தான் அவன் அவ்வளவு குன்று என்று அழுத்தினாயே குன்றுகா வந்து சரி வந்து அவன் வருகிறேன் வருகிறேன் ஆ சோர் பிரியா மகாராணி என்ன பண்ணது சுமன் சத்தியமாக நன்றாக இருக்கிறது அல்லவா உடனே கொட்டுவோம் என்ன செய்வோம் ஓஹோ பிடி அது என்ன என்று அங்கே புரிந்து தலையை குழப்பட்டோம்